ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாசிப்பருப்பு பாயாசம் செய்ய போகிறோம் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் இது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் எப்படி செஞ்சுருக்கேன்றதை பார்க்க முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிவிடுங்க இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இப்போ வாங்க நம்ம பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுமாதிரி கடாயில் பாசிப்பருப்பை போட்டு நம்ம லைட் ப்ரௌனாக வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப செவுக்க விட்டுடக்கூடாது பாயாசம் டேஸ்ட்டு மாறிடும் இந்த மாதிரி லைட் ப்ரௌனாக வந்த உடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கழுவி இதை குக்கரில் சேர்த்துடலாம் நம்ம இது மாதிரி தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு விசில் வரட்டோன்னு அஞ்சு நிமிஷம் சிம்ல வச்சு நிறுத்திவிடலாம் இப்போ கடாயில் நம்ம ஒரு கப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் இதை வந்து கோல்டன் ப்ரௌனாக வ வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு இப்போ இதை தட்டுக்கு மாற்றிட்டு நம்ம அதுலேயே கால் கப்பு பச்சரிசி சேர்த்துக்கலாம் எதில் நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் கால் கப்பு பச்சரிசி சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் கோல்டன் ப்ரௌனாக வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் ரெண்டுத்தையும் ஆற வச்சுட்டு நம்ம அப்புறமா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் மிக்சி கிணத்தில் போட்டு இப்போ நம்ம பேனில் நம்ம வெள்ளத்தை சேர்த்துடலாம் நான் ஒரு அரை கிலோ வெள்ளம் சேர்த்துருக்கேன் இப்போ அதில் ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் கொதித்த உடனே அப்புறமா நம்ம அதை வடிகட்டி எடுத்துடலாம் இப்போ இதை நம்ம வடிகட்டிடலாம் குக்கர் குக்கரில் பருப்பு வெந்துடுச்சு இப்போ இதை ஸ்மாஷ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ரொம்ப திக்காக இருக்கிறதுனால கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம் நான் சேமியா பாயசம் எப்படி செய்கிறதுன்றத நான் கீழே டிஸ்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்கும் இப்போ இதெல்லாம் நல்லா சேர்த்து கரைச்சி க கலந்துட்டோம் இப்போ இதுலேயே நம்ம வெள்ளத்தையும் சேர்த்துட்டு கொதிக்க விட்டுடலாம் நம்ம பாயசம் உங்களுக்கு தித்திப்புக்கு எந்த அளவுக்கு தேவைன்னு பார்த்து நீங்கள் தித்திப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க பாயாசத்துக்கு இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்குது நம்ம ஆற வச்சுருந்த அந்த உள்தம்பருப்பையும் பச்சரிசியும் இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இது மாதிரி நைஸ் பவுடராக அரைச்சிக்கலாம் இப்போ இது வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் தண்ணியில் சேர்த்து கரைச்சி பாயாசத்தில் சேர்த்துடலாம் எல்லாம் ஒன்று பின்னாடி ஒன்று வெள்ளம் சேர்த்துடுங்க வெல்லம் சேர்த்த உடனே இதை கரைச்சி ஊற்றிடலாம் ஒன்று பின்னாடி ஒன்று சேர்த்து நம்ம எல்லாமே சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம் சிட்டிக்க உப்பு சேர்த்துக்கலாம் வெள்ளத்துக்கு நிறைய உப்பு சேர்க்கக்கூடாது வெள்ளம் சேர்க்குறதுனால அதனால் சிட்டிக்கை உப்பு சேர்த்துக்கலாம் பருப்புக்கு அந்த ருசி கொடுக்கும் இப்போ இதையும் சேர்த்துட்டோம் எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்குது இப்போ இதிலே தேங்காவை திருவி நம்ம சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்ந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிக்கணும் இப்போ இதெல்லாம் கொதிச்சிட்டே இருக்குது இப்போ அதுக்குள்ளே நம்ம பேனில் நெய் சேர்த்துட்டோம் முந்திரி திராட்சை சேர்த்துட்டு பொரிட்டோன்னு ஏலக்காவை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு தாழ்த்ததை தூக்கி நம்ம பாயாசத்தில் சேர்த்துட்டோம் இப்போ எல்லாம் நல்லா கொதிச்சிச்சு இப்போ இதில் நம்ம பால் வந்து நம்ம இப்போ இதை நிறுத்த போகிறோம் இப்போ எல்லாம் கொதிச்ச அப்புறமா நிறுத்த போகிறோன்றப்போ தான் பால் சேர்க்கணும் காசின பாலை நம்ம சேர்க்கணும் ஏன்னா வெள்ளத்தில் சேர்த்தோம்னாக்கா தெரிஞ்சிடும் ஒரு சில சமயம் அதனால் வேறு முதலியே நம்ம பால் சேர்த்துடக்கூடாது ஃபுல்லாக பாயாசம் ஃபுல்லாக இதே மெத்தடில் செஞ்சு முடிச்சிடுங்க முடிச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு காசின பால் இதில் சேர்த்துடலாம் நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சங்கீதா